சென்னை மெரினா கடற்கரையில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அமைக்க கடற்கரை ஒழுங்குமுறை ஆணைய அனுமதிக்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பித்துள்ளது. மெரினா கடற்கரையில் பாய்மர படகு அகாடமி அமைக்கப்படும் என 2016 அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இந்த அகாடமி அமைப்பதற்கான திட்டம் முழுமையாக தயாராகியுள்ள சூழலில் கடற்கரை ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி பெற விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு படகு இல்லம் இருந்த இடத்தில் பாய்மர படகு அகாடமி அமைக்கப்பட உள்ளது. பயிற்சி அறை, வரவேற்பு அறை, படகு நிறுத்தும் இடம், நீச்சல் உள்ளிட்டவை இதில் அமைய உள்ளன. யோகா அறை, நூலக அறை, உடற்பயிற்சி கூடம் ஆகியவையும் இடம்பெற உள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த நேத்ராகுமணன் 2வது முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னேறியிருந்தாலும் அவர் வெளிநாடுகளில் பயிற்சி பெற வேண்டிய சூழல் உள்ளது. எனவே இந்த விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அகாடமி அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது.